தலைநகர் டெல்லியில் மேலும் ஒரு வாரத்திற்கு ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. கூடுதல் தகவலோடு இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, தற்போது மேலும் ஒரு வாரத்திற்கு ஊரடங்கு என்பது நீட்டிக்கப்பட்டிருக்கு. இதனுடைய பின்னணி என்ன? என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் எல்லாம் தற்போது அமலில் இருக்கு? எது எதெல்லாம் தொடர இருக்கு? தேவா, டெல்லியில் மே 10ஆம் தேதி வரை ஊரடங்கானது நீட்டிக்கப்படுவதாக தற்பொழுது டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். மே 3ஆம் தேதியுடன் டெல்லியில் அமல்படுத்தப்பட்டிருந்த ஊரடங்கானது முடிவடையவிருந்த நிலையில் தற்பொழுது மேலும் ஒரு வார காலம் நீட்டித்து டெல்லி அரசாங்கம் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது. கொரோனா பாதிப்புகள் டெல்லியில் இன்னும் அதிகமாகி வரும் பட்சத்தில் இந்த முடிவிற்கு வந்துள்ளதாக டெல்லியினுடைய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே கூறியது போல பொது இடங்களில் மக்கள் கூடுவதை தவிர்ப்பதற்காகவும் பூங்காக்கள் மற்றும் மார்க்கெட்டுகளை வந்து மூடுவதற்கான அனுமதியும் தற்பொழுதும் வழங்கப்படவில்லை. இது தவிர பள்ளிகள், திரையரங்குகள் உள்ளிட்டமையும் வந்து மூடப்பட்டே இருக்கும் என்ற ஒரு அறிவிப்பையும் டெல்லி அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. மால்கள் உள்ளிட்ட ஷாப்பிங் வளாகங்களிலும் பொதுமக்கள் கூடுவதற்கு அனுமதியானது வழங்கப்படவில்லை என்பதுதான் பார்க்க வேண்டும். கொரோனாவினுடைய பாதிப்புகளை கட்டுப்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும், நிலைமை சீரான பிறகு ஊரடங்கானது தளர்வுகள் வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் டெல்லி அரசாங்கம் வழங்கியிருக்கிறது. போதுமான ஆக்சிஜன் தேவை இல்லை. அது தவிர மருத்துவ படுக்கைகளுடைய பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்களானது தற்பொழுது டெல்லியில் இருக்கும் இந்த சமயத்தில் ஊரடங்கு வந்து ஒரு தீர்வாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருப்பதாகவும் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். தேவா, கொரோனா பரவல் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு தற்போது டெல்லியில் மே 3ஆம் தேதி நிறைவடைவதாக இருந்த ஊரடங்கு மே 10ஆம் தேதி வரைக்கும் நீட்டித்து உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவலை கொடுத்த சுசித்ரா, உள்ள தகவல்களுக்கு நன்றி. செங்கல்பட்டு மற்றும் பல்லாவரம் தொகுதிகளில் தலா 43 சுற்றுகளாக வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். தமிழகம், புதுச்சேரி, கேரளா, அசாம், மேற்குவங்கம் ஆகிய 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தல்களில் பதிவான வாக்கள் நாளை எண்ணப்படுகிறது. தமிழகத்தில் இதற்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளரிடம் விளக்கிய தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ, மொத்தமுள்ள 75 வாக்கு எண்ணும் மையங்களில் மத்திய துணை ராணுவப் படையினர் 5622 பேர் உட்பட 35,000 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். நேற்று வரை மாநிலம் முழுவதிலுமிருந்து 564,253 தபால் வாக்கள் கிடைக்கப்பெற்றிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 2016 தேர்தலில் 3,30,000 தபால் வாக்கள் கிடைத்த நிலையில் தற்போது கூடுதலாக 224,000 தபால் வாக்கள் பதிவாகி இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். காலை 8 மணிக்கு தபால் வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் என்றும், 8:30 முதல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் சாஹூ தெரிவித்தார். ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒருமுறை வாக்கு எண்ணிக்கை மையங்கள் கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்யப்படும் என்றும், கொரோனா தொற்று பாதிப்பால் 6 தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர்கள் மாற்றப்பட்டிருப்பதாகவும் சாஹூ தெரிவித்தார். 234 தொகுதிகளில் அதிகபட்சமாக பல்லாவரம், செங்கல்பட்டு தொகுதிகளில் தலா 43 சுற்றுகளும், குறைந்தபட்சமாக உத்தரமேரூர் தொகுதியில் 13 சுற்றுகளும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் சாஹூ கூறியுள்ளார். சென்னை ராணிமேரி கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணிக்கை மையத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள போலீசார் ஒத்திகை நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர். ராயபுரம், துறைமுகம் உள்ளிட்ட 5 தொகுதிகளில் பதிவான வாக்கள் எண்ணக்கூடிய பணிக்காக 72 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணும் மையத்திற்கு வரக்கூடிய வேட்பாளர்கள் முகவர்களின் வாகனங்களை நிறுத்த மெரினா கடற்கரை சாலையில் பார்க்கிங் வசதி செய்யப்பட்டுள்ளது. கோவையில் வாக்கு எண்ணிக்கை மையமான அரசு தொழில்நுட்பக் கல்லூரியில் 2,000 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக காவல்துறை ஆணையர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை தடாகம் சாலையில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெறுகிறது. கல்லூரி வளாகத்தில் பாதுகாப்புக்காக சுமார் 2,000 மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வாக்கு எண்ணிக்கை மையத்தில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு பணிகளை கோவை மாநகர காவல்துறை ஆணையர் ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டார். இந்நிலையில் தபால் வாக்களில் தில்லுமுல்லு நடக்க வாய்ப்பிருப்பதாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் வாக்கு எண்ணிக்கையில் கலந்து கொள்ளும் முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட ப. சிதம்பரம் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தபால் வாக்களில் தில்லுமுல்லு நடக்க வாய்ப்பிருப்பதால் முகவர்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்றும், வாக்கு எந்திரத்தில் தில்லுமுல்லு நடக்க வாய்ப்பில்லை என்றும் கூறியுள்ளார். உலகளவில் இதுவரை எந்த நாட்டிலும் இல்லாத அளவாக இந்தியாவில் ஒருநாள் தொற்று எண்ணிக்கை 400,000 கடந்துள்ளது. நாட்டில் கொரோனாவின் 2வது அலை காரணமாக தினம்தோறும் தொற்று எண்ணிக்கையும் உயிரிழப்பும் புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது. அந்த வகையில் வெள்ளிக்கிழமை ஒரே நாளில் 19,45,299 மாதிரிகளை பரிசோதித்ததில் 4,00,993 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. இதனால் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 1,91,65,000 நெருங்கியுள்ளது. நாட்டில் முதல் முறையாக கொரோனா பாதிப்பு 400,000 கடந்துள்ளது.
அத்துடன் உலகில் இதுவரை எந்த நாட்டிலும் இல்லாத அளவாக இந்தியாவில் ஒருநாள் தொற்று எண்ணிக்கை 400,000 கடந்துள்ளது. மேலும் தொற்று பாதிப்பால் ஒரே நாளில் 3,523 பேர் உயிரிழந்ததால் இறப்பு எண்ணிக்கை 211,853 அதிகரித்துள்ளது. நாட்டின் மொத்த பாதிப்பில் 73.71% மேற்பட்டோர் மகாராஷ்டிரா, டெல்லி, குஜராத், கர்நாடகா, மேற்கு வங்கம், கேரளா, தமிழகம் உள்ளிட்ட 10 மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் ஆவர். நாடு முழுவதும் தொற்று பாதிப்பால் சிகிச்சையில் இருந்து வருவோரின் எண்ணிக்கை 3 மாதங்களில் 1,00,000 32,00,000 உயர்ந்துள்ள நிலையில் கொரோனா பாதிப்பிலிருந்து மீண்டு வருவோரின் விகிதம் 81.84% சரிந்துள்ளது. கொரோனாவால் மரணமடைவோரின் விகிதம் 1.11% உள்ளது. மகாராஷ்டிராவில் தொற்று பரவலை கட்டுப்படுத்த மே 15 வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் மும்பையில் அனைவரும் இரட்டை மாஸ்க் அணிய வேண்டும் என்று மேயர் கிஷோரி பெட்னேகர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கேரளாவில் தொற்று பரவல் அதிகரித்து வரும் சூழலில் மே 4 பிறகு புதிய கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்படும் என்று முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் வார இறுதி நாட்களில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் நகரின் முக்கிய சாலைகள் வெறிச்சோடின. மேற்குவங்கத்தில் பகுதியளவு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி சந்தைகள் தினம்தோறும் காலை 7 மணி முதல் 10 மணி வரையிலும் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை மட்டும் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வணிக வளாகங்கள், திரையரங்குகள், அழகு நிலையங்கள் உள்ளிட்டவை செயல்பட தடை விதிக்கப்பட்டுள்ளன. அசாமில் மே 7 வரை இரவு நேர ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நாடு முழுவதும் 15,49,89,635 டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார